ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் Stop தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம ஒன் Stop தமிழ் சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக சீடை தட்டை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த எல்லா ஸ்நாக்ஸும் பண்ணுற அதே டைமில் நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணனையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணிக்கிட்டே நம்ம சமையல் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த சீடை தட்டை பண்ணுறதுக்கு மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் அரிசி மாவு நல்லா வறுத்து அது நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க கடையில் நீங்கள் அரிசி மாவு வாங்கினாலும் அதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போது உளுந்தையும் நல்லா வறுத்து அதை பவுடர் பண்ணி சளிச்சு வச்சிருக்கிறேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பொட்டுக்கடலை மாவு அதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் மாவு எல்லாமே நல்லா சளிச்சு வச்சுருந்தா மட்டுந்தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வெடிக்காமல் இருக்கும் நம்ம இந்த மாவில் ஏதாவது திருத்திரியாக இருந்துச்சு அப்படின்னா வெடிச்சிரும் அதனால் நல்லா ஜளிச்சு வச்சுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற எள் அதையும் நான் ஆட் பண்ண போகிறேன் எள்ளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கருப்பு எள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் நான் இங்கே அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் அப்புறம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன் அதனால் நான் இங்கே அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் வேணாலும் போட்டுக்கோங்க இந்த பட்டர் அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அந்த சீடை தட்டை பக்குவத்துக்கு கொண்டு வரணும் நீங்கள் ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மாவு ரொம்ப கொளகுழப்பாயிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மாவை ரெடி பண்ணலாம் எல்லாத்தையும் நல்ல ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சீடை தட்டைக்கு இந்த மாவு கொஞ்சமாக ப்ரிப்பேர் ஆயிடுச்சு இதில் ஒரு ரெண்டு பங்காக நம்ம இதை பிரித்து வைக்க போகிறோம் ஒரு பங்கு சீடை பண்ணுறதுக்காகவும் இன்னொரு பங்கு தட்டை பண்ணுறதுக்காகவும் நம்ம பிரித்து வைக்கலாம் நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணுறதுனால கொஞ்சமாக பண்ணுறோம் இதே தீபாவளி இந்த மாதிரிப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு பண்ணும்போது கொஞ்சம் அதிகமே பண்ணுவோம் இப்போ இந்த சீடைக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு சீடை காரமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற உளுந்து மாவு ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்ல ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போவும் நமக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சீடை கண்டிஷனுக்கு இதை நம்ம இந்த மாவு மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தோம் இப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இதில் வந்து நம்ம சீடை வந்து அந்த சீடைக்கான பாலை வந்து நம்ம உருட்ட முடியும் அந்த மாதிரி இருக்குது இதை நம்ம ஒரு ஓரமா வச்சிடலாம் இப்போ நான் தட்டைக்காக எடுத்து வச்சிருக்கிற இந்த மாவையும் நம்ம எடுத்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம் இதுக்கு நான் கடலை பருப்பை கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இந்த மாவு கூட ஆட் பண்ண போகிறேன் கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூளை பொறுத்த வரைக்கும் நான் தட்டைக்கு மட்டும்தான் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணியிருக்கிறேன் சீடைக்கு பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணலை இப்போ உளுந்து மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பவுடர் பண்ணி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவையும் நம்ம இதில் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சமாக பட்டரும் ஆட் பண்ண போகிறோம் பட்டர் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி தேவை அப்படின்னா கொஞ்சமாக விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சமாக தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணாட்டாலும் ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த கடலை பருப்பு எல்லா இடத்துலையும் அந்த மாவில் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி இந்த சீடை தட்டை இந்த மாதிரியெல்லாம் செய்து வச்சோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம வெளியில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த ஒண்டை இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க அடிக்கடி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ இந்த தட்டைக்கு இந்த மாவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்படி தட்டி பாத்தீங்க அப்படின்னா அந்த மாவு கரெக்டான கண்டிஷன்ல வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் வரும் இப்போ நம்மளுடைய மாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற சீடை மாவுல சீடை பால்ஸு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து நல்ல நைஸா உருட்ட வேண்டாம் ஏன்னா லைட்டாக கிராக் இருக்கணும் அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எல்லா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ வானலியில நம்ம எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் ஹீட் ஆனதோ இதை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் இந்த எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம கிருஷ்ணனை ரெடி பண்ணிடலாம் நம்ம குட்டி கிருஷ்ணனுக்கு குரோன் எல்லாம் வச்சாச்சு இந்த குரோன் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் சார்ட்டு பேப்பரில் ரெடி பண்ணது லாக்டவுனில் எங்கேயுமே போக முடியாத சுச்சுவேஷனில் சார்ட்டில் கொஞ்சம் கிளிட்டர் பேப்பரை அட்டாச் பண்ணி கூடவே வீட்டில் இருந்த வேஸ்ட்டு கம்மல் மாலை இந்த மாதிரி உள்ள பொருட்கள்லேருந்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆனதில் பால்ஸையும் நம்ம போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தள்ளி நின்று போடுங்க இப்போ அத்தை அந்த பால்ஸை கொஞ்சம் கணபதிக்கு நெய்வேத்தியம் கொடுக்குறாங்க இந்த பால்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தட்டைக்கு முதல்ல இந்த மாதிரி மாவை உருட்டி வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு நீங்கள் தட்டைக்கு இந்த மாதிரி கையில் எண்ணெய் அல்லது நெய் அப்ளை பண்ணிவிட்டு தட்டி எடுத்து போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வரும் இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அதில் தண்ணி எதுவுமே இல்லை நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா மேலே வர பபிள்ஸ் எல்லாமே அப்படி ஸ்டாப் ஆகிரும் அப்போ நம்ம சீடர் அல்லது தட்டை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்முடைய தட்டையும் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கிடையாது நார்மல் டேஸ்லேயே நீங்கள் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க போகும்போதும் வரும்போதும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம அரிசி பாயசம் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு அரிசியை ஒன்று ரெண்டாம் மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டு பவுடர் பண்ண இந்த அரிசியை அதில் போட்டு நம்ம குக்கரில் ஒரே ஒரு விசில் வர்ற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம் இதில் முழுசாகவும் அரிசியை போடுவாங்க பட் நான் இங்கே குருண அரிசி மாதிரி பண்ணியிருக்கிறேன் குக்கரில் அரிசி வேகிற டைமில் நான் இங்கே குட்டி கிருஷ்ணனுக்கு இந்த தோத்தி ரெடி இருந்தோம் அவங்களுக்கு தோத்தி வந்து நம்ம வேஷ்டி வீட்டில் இருக்கிற எந்த வேஷ்டியாக இருந்தாலும் அதில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ கடைக்கெல்லாம் போய் நம்ம தோத்தி எடுக்க முடியாது ஸோ இதை நம்ம வீட்டிலே பண்ணலாம் இப்போது அரிசியும் வெந்துடுச்சு ஒரே ஒரு விசில் மட்டும்தான் வச்சுருந்தேன் ஒரு விசில்லையே நல்ல ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் காய்ச்சி வச்சிருக்கிற இந்த பாலையும் ஆட் பண்ணிடலாம் பால் நிறைய விடணும்னு கிடையாது கொஞ்சமாக விட்டுக்கலாம் திரும்பவும் இது பால்லே குக் ஆகும்போது இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல பொங்கி வரட்டும் இந்த பால்லையே அந்த அரிசி இன்னும் வேகும்போது நமக்கு பாயசம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இப்போ தேவையான அளவு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க பக்கத்து அடுப்பில் நம்ம பாயசத்துக்கு தேவையான முந்திரி உலர் திராட்சை ஏலக்காய் ரெண்டு கிராம்பு எல்லாத்தையும் நெய்யில் நல்லா வறுத்து அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாயாசத்தில் ஆட் பண்ண போகிறோம் இந்த இதில் ரெண்டு கிராம்பு போது பாயாசம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நிறைய கிராம்பு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கசப்பு கொடுத்துரும் அதனால் ரெண்டு அல்லது மூணு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்முடைய பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம குட்டி கிருஷ்ணனும் ரெடி ஆகிட்டாரு நம்ம ரெடி பண்ண சீடை தட்டை பால் பாயசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த சீடை தட்டை பால் பாயசம் எல்லாத்தையும் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ